சுவாமியோட என்னோட அனுபவம் பார்த்தா, நான் 9வது கிளாஸ் 1974 ஆமாம்மா, அப்பா கூட நாங்கள் போனோம். அதாவது திருப்பதி போகிறது பிளானு. அப்போ 1974 சிவகாசியில் வந்து சுவாமி வந்து இது மாதிரி திருவண்ணாமலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சது. ஸோ அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க சொன்னோன்னா, சரி நம்ம திருப்பதி போகிறோம். போகிற வழியில் திருவண்ணாமலையில் இறங்கி, திருவண்ணாமலையில் போய் நான் அங்கே சிவகாசி நாடாளுமன்றில் ரூமை போட்டுட்டு அங்கே இருக்க பையனை சாமி எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவேன். அவன் வந்து அந்நேரம் மதியம் ஒரு 1:30 மணி இருக்கும், நாங்கள் போய் சேரும் 1:30 மணி. ஸோ நாங்கள் சாப்பிட போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே சாமி எங்கே பார்த்தா, இது புன்னமரத்தடியில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் புன்னமரத்தடியில் இருக்காங்க. எங்களுக்கு அது தெரியாதுங்கிறனால அந்த நம்ம சிவாஜி நாடாமணிலேருந்து ஒரு பையனை கூட்டிக்கிட்டு அப்பாவோட காரில் போய் இது பண்ணோம். அப்போ போகும்போது சாமி உள்ள மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சின்ன பையங்க, நான், எங்கள் அண்ணன், தங்கச்சி 3 பேர், அப்பா அம்மா 5 பேரும் போய் உட்காந்தோம் சாமிகிட்ட. அப்போ அங்கே வந்து ஒரு சிவகாசியிலேருந்து காரனேஷன் எத்த ப்ரொஃபஸர் கணேசன் சார், கணேசன் அவங்களும் பான்மதிக்கா 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து உட்காந்தோடனே நாங்களும் போய் உட்காந்தோடனே அவங்க வந்து சாமிக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் டீ போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் போய் உட்காந்தோடனே எல்லாருக்கும் டீ கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த குடித்த டீ, அதான் வாழ்க்கையில் முதல் தடவை நான் டீ குடி, அது வரையும் வீட்டில்னா போன் விட்டால் தான் கொடுப்போம், டாக்டர் பிள்ளையே நாங்களாம், அப்பா டாக்டர் டாக்டர் போன் விட்டால் தான் கொடுப்போம். அப்போ தான் சாமி முதல்ல அந்த குடித்த டீயோட ஸ்மெல் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சின்ன வயசில் அவ்வளோ நல்ல டீயை வந்து கொடுத்து முடித்தோடனே அவங்க வந்து சாமிக்கு இது வேற கொண்டு வந்தாங்க, ஆப்பிள் கொண்டு வந்தாங்க, ஆப்பிள் தொலியெல்லாம் சீவி வச்சுருந்தாங்க. சாமி அதில் நீங்கள் குழந்தைங்க கொடுங்க சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. உட்காந்து அங்கே ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் கணேசன் ஆச்சு சொல்றார், அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க, உடம்பு முடியாம, அவங்க வந்து ஆஸ்மா, ஆஸ்மா வந்து கொஞ்சம் முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட தகவல் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அப்ப சாமி வந்து, சாமி எப்பயுமே எப்படின்னா அவர் வாயிலிருந்து எதுவும் டைரக்டா சொல்ல மாட்டார், தாழ்ச்சது மூலமாக சொல்லுவார். அப்போ எங்கள் அப்பா உட்காந்துருக்காருன்னே, டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி என்னன்னு. அப்பா வந்து பொதுவாக ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ஸோ அதனால தேவி லீவ் லாங், பட் சஃபர் பண்ணுவாங்க, பட் தேவி லீவ் லாங் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அம்மா நல்லா இருப்பாங்க கணேசன், நீங்கள் பயப்பட வேண்டாம், டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அடிக்கடி இப்படி 3-4 தடவை சொல்லிவிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நேராக லாட்ஜுக்கு வந்து கிளம்பிட்டோம். இதுதான் சாமிகிட்டதுக்கு என்னுடைய முதல் அனுபவம், டீ குடிச்சது. அதாவது பூர்வஜன்ம பந்தம் இருந்தால் தான் சாமி டீ கொடுத்தாங்க. டீ எல்லாம் வச்சுருக்கேன், ஃபாதர் செலக்டட் டீ. அதுக்கு பிறகு சமூகம், அதுக்கப்புறம் நான் ஸ்கூலிங் முடிச்சு மெட்ராஸில் போய் படித்தேன். கல்யாணம் முடிஞ்ச வரையும் நான் சாமி அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட்டு அப்பா வந்து கல்யாணம் முடிஞ்சவுடனே மாமா வந்து, அவங்க டாக்டர் ஆச்சிபன் மாமா வந்து, கூப்பிட்டு போகிறேன் பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சாமி. அப்பா வந்து என்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னார், அப்பா அதாவது எப்படி உங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் இவங்களெலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி இந்த மெடிக்கல் இதில் எப்படி ஒரு ஹை லெவலில் இருக்காங்களோ, அதே மாதிரி இவங்க ஆன்மீகத்தில் ஒரு ஹை லெவல், அதனால் நீ தாராளமாக போயிட்டு வரலாம், ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வாங்க அப்படின்னா. ஆக்சுவலாக சாமிகிட்ட நான் அப்போ தான் 2வது தடவை வர்றேன். வந்தோடனே சாமிக்கு மாமா வந்து முதலே தந்தி கொடுத்துட்டாங்க. சிவாசி நாடாமணிஷில் இறங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே நாங்கள் நேரம் போகிறோம். சாமி முன்னாடி சன்னதி தெரியல, வீட்டில் வெளியில் தந்தி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஹவுமணி ஆஃப் யூவாக இருக்கோம்னு 3 hours, நான், சக்தி, என் ஒய்ஃபு, மாமா 3 பேர் உட்கார வச்சு என்ன என்ன பிற அது பிறகு உள்ளே கூட்டு போ, உள்ளே வந்து உள்ளே கூட்டு போனாங்க. உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சுட்டு நான் வந்து ஆக்சுவலாக இந்த ரேடியோ டயக்னோசிஸ்ங்கிறது வந்து மோர் ஃபிசிக்ஸ் பார்ட், அதாவது ஃபிசிக்ஸ்னால் அவங்க இந்த எக்ஸ்ரேஸு எப்படி, சிடி ஸ்கேன் இதெல்லாம் எப்படி. சாமியோட ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சாமி கேட்குறாங்க, ஸ்கேன் இது எப்படி வேலை பார்க்குது, எக்ஸ்ரே எப்படி எடுப்பீங்க, எக்ஸ்ரே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இது மாதிரி ஃபுல்லாக போத் ஃபிசிக்ஸ் பார்ட் பயங்கர டெப்த்தாக பேசுகிறார். நான் அப்போ தான் படிச்சுட்டு இந்திய மாட்டி முடிச்சுட்டு ரேடியாலஜி முடிச்சுட்டு வந்தனால பயங்கர ஒரு டெப்த்தாக ஃபுல் டிஸ்கஷன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம். அது
எப்படி ஒரு டிஸ்கஷன்னா பேசி முடிச்சு முடிச்சோன்னே அதாவது சாமின்னு எனக்கு வாயில வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம படிச்சது எல்லாம் அப்படியே படிச்சிட்டோமா, சார் சார். ஏன் ஒய்ஃபு எனக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கா, சாமி சேர் போட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க, நான் அவர் கால் அடியில் நான் உட்காந்துட்டுருக்கேன், பின்னாடி என் மிஸ்ஸஸ் உட்காந்துருக்காங்க. இதில் என்ன பியூட்டின்னா சாமி வந்து முதல்ல என் டிஸ்கஷன் உள்ளே போய் உட்காந்தோன்னே என்கிட்ட கேட்குறாரு, டூ யூ நோ தி நேம் ஆஃப் திஸ் பெக்கர் அப்படின்றார். எனக்கு அந்த யோகிராம் சுரத்குமார்ங்கிறது சரியா வரல. யோகி பின்னாலிருந்து என் மிஸ்ஸஸ் சொல்கிறேன், ராம் சுரத்குமார் சொல்லுங்கள், ராம் சுரத்குமார் சொல்லுங்கள், ராம் சுரத்குமார்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாமிகிட்ட டிஸ்கஷன் பேசும்போது அவர் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் மெடிக்கல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம்னா எனக்கு வந்து சுவாமின்னு வரமாட்டேங்குது, சார் சார்னே வருது. ஏன்னா நாங்கள் அப்படியே பழைய மெடிக்கல் காலேஜ் அப்படியே பழைஞ்சி டாக்டர் டாக்டர் சார் சார்னு பேசியே அப்படியே சாமிகிட்ட சார் சார்னு வருது. இது பின்னாடி உட்காந்து ஒவ்வொரு தடையும் நான் சார் சொல்லுவோம், பின்னாடி இருந்து எம்எஸ்எஸ் அப்படியே முதுக சொல்லுவா. ஓ அப்போ வந்து நமக்கு தெரியும் சரி அது சார் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நல்ல. அது முடிச்சுட்டு சாமிகிட்ட பேசிவிட்டு அப்போ வந்து நான் ரேடியாலஜி முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு நான் ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காண்டி சாமி நான் ஃபாரினில் போய் இந்த ஸ்கேன் ட்ரைனிங் இதெல்லாம் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சாமி ஒரே வார்த்தையில், இட் இஸ் ஆல் நாட் நெசசரி, இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ட்ரைனிங் யூ கேன் ஹாவ் இட் இன் இந்தியா, ஈவன் இஃப் இட் இஸ் லிட்டில் இன்ஃபீரியர் டோன்ட் கோ அப்ராட், யூ ஹாவ் த ட்ரைனிங் ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லி இங்கே இந்தியாவிலே ட்ரைனிங் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு. ஆக்சுவலாக நான் சாமிகிட்ட போயிட்டு வந்த உடனே தான் இங்கே மதுரையில் சரி செட்டில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னால் வரையும் எப்படி ஒரு ஐடியாவில் இருந்தேன்னா இங்கே டிஎம்ஆர்டி அப்போ படிச்சுட்டு இருந்தேன் முடிக்கிறேன், முடித்தோன்னா சரி சிவகாசியில் போய் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. அது சாமிகிட்ட போயிட்டு வந்த ஒரு மூணாவது மாதமே இங்கே மதுரையில் இருக்க ஒரு ஸ்கேன் சென்டர்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க, எங்கே நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கள நீங்கள் வந்து ஸ்கேன் பாருங்க. கரெக்டாக அப்போ வந்து நமக்கு சாமிகிட்ட போகிறோம் போனோன்னு ஒரு அனுகூலமான ஒரு நிகழ்ச்சி நடந்தோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சாமி மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாகிடுது. இது இதுதான் அப்போ எங்கள் நான் முத முதல்ல சாமிகிட்ட மாமா கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா வந்து முதல்ல இது இந்த அந்த 74 நடந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துறாரு. பாரு அவர் கணேசனாச்சு வந்து இது மாதிரி அவள் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி வந்தார், சாமி ஏன் மூலமாக ஒரு பதில் கொடுத்தாரு. அந்த அம்மா அதுக்கு பிறகு 20 இருந்தாங்க, ரொம்ப வருஷம் இருந்தாங்க, 15-20 மேலே இருந்தாங்க இறந்தாங்க. பாரு 15-20 அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் அதாவது அவங்க மூலமாக நான் போனோம்னா ஒரு ஏதாவது நமக்கு ஒரு மாற்றம் ஒரு நல்லது நடக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் எங்கள் அப்பா அனுப்பிச்சி வச்சிருது. நான் வந்து 3 இங்கே வந்து கரெக்டாக 3 நம்ம சேர்ந்தார் இங்கே ஸ்கேன் சென்டர்ல சேர்ந்து. அதுக்கப்புறம் அப்பா அப்போ மதுரையிலே செட்டில் ஆகிடும் சொல்லி அப்படியே போட்டது. சரி இது மாதிரி ஒரு நல்ல அனுபவங்கள். அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ் சாமிகிட்ட போகிறப்பெல்லாம் நல்லா. காணிமடம், காணிமடத்துக்கு வந்து எப்படின்னா 92 கும்பாபிஷேகம் நினைக்கிறேன். 92 நான் வீடு கட்டிகிட்டு இருந்தேன், அப்போ தான் வீடு கட்டிகிட்டு இருந்தேன். ஒன்று கரெக்டாக முடிக்கும்போது அந்த கும்பாபிஷேகம் கரெக்டாக வந்தது. இங்கே இப்போ எங்கள் வீட்டை பால் காய்ச்சி முடிச்சு நேராக காணிமடம் வந்தோம். காணிமடம் கும்பாபிஷேகம் போயிட்டு வந்த உடனே அவர் இங்கே ஆனந்த நினச்சின்னு டிரான்ஸ்போர்ட் இருக்கார்ல, அவர் ஒரு இன்சிடெண்ட்டு என்ற ஒரு இன்சிடென்ட் சொன்னார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப இது. அதாவது இன்சிடெண்ட் என்ன, அந்த அபிஷேகம் இது நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஆனந்த நினச்சிக்கு ஒரு ஃபீலிங், சாமி இப்படி கையை அசைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது நம்ம மனசுக்கு நம்ம சாமின்னு ரொம்ப நினைக்கிறோம், அதனால கையை அசைக்கிற மாதிரி ஒரு சாமி பிளெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னடா அது, அப்போ நமக்கு தான் ஒரு ஃபீலிங் இருக்கோ அப்படின்னா இவர் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு பக்கத்தில் சாமி கையை ஆடுது பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறார். அதாவது இவ்வளோ தூரம் அந்த சாமி தத்ரூபமாக அப்படியே உள்ளே வந்து இதில் இருக்காங்க, சிலைரூபமாக இருக்காங்க, இருந்தால் உயிரோட்டமாக இருக்காங்கங்கிறதுக்கு அது ஒரு ரொம்ப இதாக அவர் என்ற ஒரு அதாவது இது கும்பாபிஷேகம் நடந்தப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க அவங்க. கிட்டத்தட்ட சாமிகிட்ட 74 முதல் அனுபவம், அதுக்கப்புறம் 87 தான் கல்யாணத்துக்கு பிறந்த முறது. 87 இப்போ இதுவரையும் போயிட்டு வந்துருக்காங்க. எவ்வளோ தூரம் சாமி உள்ளே போகிறாங்கன்னா இப்போ நமக்கு இது பல அனுபவங்கள் போகிறோம். இப்போ என்னுடைய பேரன் இருந்தால் கூட அவன் வந்து எப்படின்னா ஏதாவது போனால் ஸ்கூலுக்கு போகிறானா இன்றைக்கி எதாவது பரிச்சனா சாமி ராம்சுரத்குமார் சாமிகிட்ட சொல்லிட்டேன் சாமி பார்த்துக்குவார்
அது மாதிரி அந்த குழந்தைகளை கூட மனசுக்குள்ள எப்படி உள்ள போறாரு தெரியாது, அந்த உள்ள போயிடுறாரு. அதான் நம்மள அறியாமே நம்ம மனசுக்குள்ள போயிடுவாருங்கிறது.